தேவரின் பக்தனாக, ஜாதி கடந்து மதம் கடந்து ஒரு தேச பக்தராக, தெய்வீக திருமண் பசும தேவருடைய திரு தொண்டராக இருந்தால் என்பதுதான் உண்மை. அவரை ஒரு ஜாதிய வட்டத்துக்குள் எப்படி தேவர திருமகனை அடைத்து வைத்திருக்கின்றோமோ, எப்படி ஃபாரூக் பிளாக் இயக்கம் ஜாதி வட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, அப்படி சண்முகா பாண்டியனையும் யாரும் உரிமை கொள்ளக்கூடாது. ஒரு மிகப்பெரிய தேசிய சொத்துக்களை ஜாதிய வட்டத்துக்குள் அடைத்து நாம் சிறுமிப்படுத்திக் கொண்டிருக்கின்றதான் உண்மை. எங்காவது எந்த ஜாதியும் இழிவுபடுத்தி பேசியதாக எனக்கு தெரியாது. அரபுக்குரிய சிற்றரசு சேவர் சொன்னார்கள் 98 அவருடைய சந்திப்பின்று, நான் முதல் முதலாக 1986 ஆகஸ்ட் 13 நெல்லையிலே நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஒரு கட்சிக்கு ஆதரவாக சென்ற ஊர்வலத்தில் நம்முடைய தேவர் திருமுடைய திருவுருவச் சிலுவைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்ட போது முதல் முதலாக கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறைச்சாலை அடைக்கப்பட்டேன். 1986 89 ஒரு குறிப்பிட்ட ஆட்சியாளர் வந்தவுடன், குறிப்பாக திமுகவினுடைய ஆட்சி அன்று வந்தவுடன் மிகப்பெரிய போடி கலவரம், மிகப்பெரிய அடக்குமுறை, சொல்லன்னா துயரமும் துன்பமும், சிக்கியவர்களெல்லாம் வழக்குகின்ற பொழுது நாங்கள் கலந்து பேசுகின்ற பொழுது மதுரை கீரைத்துறையில் நாங்கள் ஒரு குழு அமைத்து சந்தித்து, யாருக்கும் தெரியாத ரகசியம், ஆயுதம் தாங்கி புரட்சி நடத்த வேண்டும், இந்த தமிழகத்தில் ஆயுத புரட்சிக்கு தயாராக வேண்டும், காவல் நிலையத்தில் இருக்கின்ற ஆயுதங்களை பெற்று அரசுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை தொடக்க வேண்டும் என்று சொல்லி 1989 16 குழு அமைத்து ஆயுத பறிமுதலுக்கு தயாரானோம் நாங்கள். அப்பொழுது எங்களை சந்தித்து ஒரு சண்முகா பாண்டியன், 92 சட்டமன்ற உறுப்பினுடைய கார் கொளுத்தப்படுகிறது, சென்னையில் சிலை வைக்கப்படுகிறது, உசிரம்பட்டியில் பேர் வைக்கிறதுக்கு எங்களை சந்திக்க வருகிறார். அப்போது சண்முகா பாண்டியன் உச்சகட்டமாக செல்கின்ற பொழுது ஒரு பரபரப்பான சூழல், இந்த பகுதியை நாங்களும் அவரும் ஒன்றிணைந்து விட்டோம், ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தி போகிறது, ஏதோ ஆயுத போராட்டம் என்று சொல்கிறார்கள், நாங்கள் ஜாதியை சொல்லவில்லை, நேதாஜியினுடைய இளம் ஐஎன்ஏ என்று நிறுவனம் நாங்கள், ஆயுத புரட்சி தான் நேதாஜி வழிதான் சரியாக வரும் என்று சொல்லி, திஸ் இஸ் வெரி பைத்தியம் போல இப்படி பல்வேறு சம்பவங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்ற பொழுது ஒரு உச்சத்துக்கு செல்கிறார் சண்முகா பாண்டியன் அவர்கள். கொடுமையிலும் கொடுமை, லட்சக்கணக்கான மக்கள் அணிந்திருக்கிறார்கள், தமிழகத்தை யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ராமநாதபுரத்தில் ஏற்படுகிறது. தமிழக முதலமைச்சர் அழைத்து பேசுகிறார் சண்டாளர்கள், சண்முகா பாண்டியன் அவர்கள் ஒரு தலைவராக ஒரு முதல்வர் அழைத்து பேசுகின்ற பொழுது எப்பொழுது இவரை